ஹே காய்ஸ், வெல்கம் டு பிரசுனா லைஃப் ஸ்டைல். சண்டே எங்கேயாவது வெளியே போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்ட்ரீட் போகலான்னு போயிருந்தோம். இந்த ஹை ஸ்ட்ரீட்டை விற்கணும்னு ஒரு ஷாப் இருந்துச்சு. இந்த ஷாப் வந்து என்னோட ஃபேவரட் ஷாப். இந்த ஷாப்பில் லிட்ரலி எல்லா ஹோம் நீட் ஐட்டம்ஸ் அண்ட் வந்து நிறைய டிஐஒய்ஸோடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கார்டனிங் பண்ணுறதுக்கு சாயில், பாட் அண்ட் வந்து சீட்ஸ் எல்லாம் நிறைய கைண்ட் ஆஃப் சீட்ஸ் எல்லாம் இருக்கும். நான் இங்கே வந்து கார்டனிங் ஐட்டம் அண்ட் வந்து நிறைய பெயிண்ட்ஸ் அண்ட் நிறைய டிஐஒய்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லைன்னு பார்க்குறீங்களா? இந்த கடை க்ளோஸ் ஆக போகுது. இன்னும் ஃபைவ் டேஸ் தான் இருக்கும், லாஸ்ட் ஃபைவ் டேஸ். லிட்ரலி அந்த கடை ஃபுல்லாக வந்து எம்டியாக இருந்துச்சு. யூஸ்வல் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு அந்த கடையே சூப்பராக இருக்கும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. யூஸ்வலாக விட மோஸ்ட்டாக அந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருந்துச்சு. யூஸ்வலாக ஃபுல்லாக இருக்கும். இங்கெல்லாம் கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்கும். எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஆஃபர்ஸ் கொடுத்து 30, 50, 70 அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க அவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாம் எம்டி பண்ணுறதுக்காக. இங்கேயே போட்டிருக்கு லாஸ்ட் ஃபைவ் டேஸ். ஆக்சுவலி வந்து என்னது நெக்ஸ்ட் ஃபாலோவிங் டேஸில் வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் 4, 3, 2, 1 அந்தமாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கம்பெனி வேறு கம்பெனி வந்து வாங்க போகிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ஷாப்பை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல மட்டும் இல்லை, லைக் எல்லா இடத்துலையுமே தான் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஏன் வில்கோ வந்து வேறு ஒரு கம்பெனி வாங்க போகிறாங்கன்னா, ஏன்னா வில்கோ வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுனால வந்து அவங்க வந்து மற்ற வேறு ஒரு கம்பெனி வாங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபிஷ் ஷாப் இருந்துச்சு. அந்த ஃபிஷ் ஷாப்பில் நிறையா ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால அங்கே வந்து போயிருந்தோம். அங்கே ஜஸ்ட் ஃபிஷ் மட்டும் இருக்காது, நிறைய சீ ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கும். இதை பாருங்கள், பார்க்கறதுக்கு எதுவும் ஷெல் மாதிரி இல்லை. இது வந்து ஆக்டோபஸ். இங்கே வந்து சின்ன ஆக்டோபஸ்லாம் இருக்குது. இந்த ஃபிஷ்ஷை பாருங்களேன், பார்க்கறதுக்கு அலைவாக இருக்க மாதிரி இல்லை. நாங்கள் வந்து வஞ்சிரம் ஃபிஷ் தான் வாங்கியிருந்தோம். இப்போ கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அதை வந்து மேரினேட் பண்ணிடணும். ஃபிஷ் போட்டுடலாம். ஒரு 2 to 5 minutes நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். ஃப்ளிப் பண்ணிடலாம். ஃப்ரெஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஜூசி அண்ட் கிறிஸ்பியாக இருக்கு. சூப்பர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பை.